வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டு எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற வெள்ளத்தோட குவாலிட்டி பொறுத்து இருக்கும், நம்ம அரிசி பருப்பு சேர்க்குற அந்த அளவுகளை பொறுத்து இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டான அளவில் செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான சக்கரை பொங்கல் நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். இப்போ அந்த ரெசிபி இப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கவிதாஸ் ஃப்ளேவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடாயில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி எடுக்க போகிறோம், அதனால் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகிட வேண்டாம், கொஞ்சம் நேரம் வறுத்த போதும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி நான் எடுத்துருக்கேன். அரிசியும் பருப்பையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம், அதனால் கழுவிக்கலாம். அரிசி பருப்பு நல்லா கழுவியாச்சு, இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, பச்சரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். அரிசி பருப்பு ரெண்டும் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு மொத்தமாக நம்ம எடுத்துக்கோம் அரிசியும் பருப்பும் சேர்த்து. இப்போ 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட போடும். சாதாரணமாக வந்து 1.5 கப்புக்கு நம்ம 3 கப்பு விடுவோம், இப்போ எக்ஸ்ட்ரா 1 கப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு, 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணிடலாம். அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1.5 கப் அளவுக்கு இருந்தது. 1.5 கப் அளவுக்கே வந்து பொடித்த வெலை மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கும் பாருங்கள், அந்த விலையுமே நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா கரையிடும். வெள்ளைப்பாக்குக்கு பதம் எதுவும் தேவையில்லை, ஒரு தடவை நல்லா கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் அரிசி பருப்பும் நல்லா வெந்துடுச்சு, நல்லா குழைவாகவே வெந்திருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெள்ளைப்பாக வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளம் வாங்கும் பொழுது நல்ல கலராக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வெள்ளம் வாங்கினீங்கன்னா பொங்கல் நல்லா பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான வெள்ளமாக இருந்தால் கூட ஒரு தடவை நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடாமல். சக்கரை பொங்கல் பானையில் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அளவெல்லாம் கரெக்டாக வராது அப்படின்றவங்க இந்த மாதிரி குக்கரில் செஞ்சோம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லா வெள்ளைப்பாகுமே நம்ம வடிகட்டி ஊற்றியாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சக்கரை பொங்கலுக்கு கூடுதல் டேஸ்ட்டு தரதுக்கு நம்ம சேர்க்க போகிற ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து இந்த சக்கரை பொங்கல் செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் வந்து இந்த டைமில் துருவி போடலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதனால் இதை வறுத்து நெய்யில் வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு தேங்காயை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி போட்டுட்டு, முந்திரி கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொங்கலில் இதை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள், 1 பிஞ்சுக்கும் கம்மியாக வந்து பச்சை கற்பூரமும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றவங்க இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுட சுட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு. இந்த டேஸ்டான சக்கரை பொங்கலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டல் தன், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.